நகரமயமாகி வரும் சென்னையில் கிராமத்து கலாச்சாரம் மாறாமல் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சென்னை ஒரு மிகப்பெரிய கிராமம் என்று பெயரளவுக்கு கூறப்பட்டாலும் இது முழுக்க முழுக்க நகரமாகவே கருதப்படுகிறது. இங்குள்ள மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வாழ்க்கைக்கு மாறிய பின்னர் அண்டை அயலாருடனான உறவிலும் விரிசல் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இது உண்மை இல்லை என்பதை நிரூபித்துள்ளனர் திருமங்கலம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்கள். ஆம், இவர்கள் அனைவரும் இணைந்து தங்களது பகுதியை கிராமமாகவே மாற்றியிருக்கின்றனர். அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை உடுத்திய இவர்கள் அனைவரும் இணைந்து பொங்கல் வைத்து தங்கள் மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். பல்வேறு இன மக்கள் இங்கு வாழ்ந்தாலும் ஒற்றுமையுடன் இவர்கள் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து சூழ்நிலையை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வாத்து, கோழி, ஆடு மாடுன்ற அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஐ மீன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸில் இருந்தும் மக்கள் இருக்காங்க. எல்லோரும் வந்திருக்காங்க, வந்து இந்த இதை பார்க்குறாங்க, அதை அனுபவப்படுறாங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னு அனுபவப்படுறாங்க. டிவியில் மட்டும் பார்த்து ரொம்ப வருஷமாக அந்த மாதிரி இருந்து பார்த்துறவங்களுக்கெல்லாம் இந்த தடவை அப்படி ஒரு அனுபவம் எடுக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. இயற்கைக்கு நம்ம வழிபடுற விழாங்கிற தொட்டு அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் மொழி பாராது இனம் பாராது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பொங்கல் கொண்டாடுகின்றோம். ஆனால் இவ்வளவு பொங்கல் சந்தோஷமாக கொண்டாடினாலும் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் உள்ளே இருக்கிறது. விவசாயிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், நாளுக்கு நாள் துன்பப்படுகிறார்கள். அதை போக்குவதற்கு நாங்கள் வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அதேபோல் ஜல்லிக்கட்டு இந்த வருடம் தடை பண்ணி இருக்கின்றார்கள், அதுவும் நம் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது. இந்த மண்ணும் இந்த இயற்கையும் இருந்தால் தான் நாம் வாழ முடியும். அந்த எண்ணத்திலேயே இந்த திருவிழாவை மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் மட்டுமல்லாமல் சிறியவர்களுக்கும் கிராமிய சூழலை உணர்த்தும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நாம் மறந்துவிட்ட மாட்டு வண்டி பயணத்தை நமது அடுத்த தலைமுறையான இந்த சிறுவர்கள் இன்று அனுபவித்து மகிழ்ந்தனர். தமிழர் திருநாளான இன்று பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையிலும் பல இடங்களில் சமத்துவ பொங்கல் வைத்து இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக சென்னை திருமங்கலத்தில் கிராமம் போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பினர் வந்து தன்னுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தினோடு இந்த பொங்கல் திருநாள் அன்று வேற்றுமலை கடந்து ஒற்றுமையோடு பல்வேறு இனத்தவரும் இந்த தமிழர் திருநாளான பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் அபினேஷ், நியூஸ் 18, தமிழ்நாடு.